வழியா போயிட்டா நையலாத்துல கலக்கும். அந்த நொய்யலாத்துக்கு போக கூட முக்கியமான ஏரி பணிக்கம்பட்டி பாலசமுத்திரம் பகுதியிலிருந்து மழை நீர் வந்து இங்க வரும். இந்த நீர் வந்து நொய்யல்ல போய் திருப்பூர் நொய்யலாத்துல கலக்கக்கூடிய மிகப்பெரிய ஏரி. இன்னைக்கு இந்த ஏரியை பன்னெண்டு நகராட்சி என்ன செஞ்சு வச்சுட்டு மட்டும் பாருங்க, ஏரிகளை பூரா ஆக்கிரமம் பண்ணியிருக்காங்க, குப்பைகளை போட்டு எரிச்சு மிகப்பெரிய ஒரு சீரழிவை பன்னெண்டு நகராட்சி செஞ்சுருக்கு. இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஏரியை சுத்தம் பண்ணுறோம்னு சொல்லி இதுக்கு பல கோடி ரூபா நிதி எதுக்குவாங்க. குப்பைகளை போட்டு மூடி தீ வச்சு எரிக்கிறதும் இவங்களே, இந்த ஏரியை வந்து சுத்தம் பண்ணுறோம்னு சொல்லி இதுக்கு பல கோடி ரூபா அடிக்க போகிறாங்க. இங்கே இருக்கிற கவுன்சிலர்கள்லாம் பணத்தை வாங்கிட்டு ஒரு சில கவுன்சிலர்கள் நகராட்சிக்கு ஆதரவாக இந்த திட்டங்களுக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா குப்பை தரம் பிரிக்கிறதுக்காக ஒரு டெண்டர் விட்டு ஒரு 4 கோடி சுமார் ஒரு 4 கோடி ரூபா பணம் வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஆனால் இந்த குப்பையை தரம் பிரிக்காமையே தீ வச்சு கொளுத்துற ஒரு அக்கிரமம் நடந்துகிட்ருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எத்தனை குப்பைகள் கொண்டு நகராட்சி கொட்டியிருக்காங்க. இதெல்லாம் நகராட்சி வந்து அந்தந்த பகுதியில் கொஞ்சம் கொட்டி தீ வச்சுட்றாங்க. அப்படியே பாருங்கள் பாருங்க ஏரி பூரா ஏரியை வந்து விவசாயம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. நிலத்தடி நீர் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் கெடுதலை ஏற்படுத்துகின்ற விதமாக குப்பைகளை வந்து ஏரியில் கொட்டி சாக்கடையும் குப்பைகளையும் வச்சு மிகப்பெரிய ஒரு மாசை இங்கே நகராட்சி ஏற்படுத்தி வருகிறது. இதுக்கு எவ்வளோ கோடி சுத்தம் பண்ணுறதுக்காக நகராட்சி பணம் ஒதுக்க போகிறாங்கன்னு தெரியல. எனவே மக்கள் தான் நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா அந்த அரசாங்கமோ நகராட்சி நிர்வாகமோ இவ்வளவு ஒரு சுகாதார சீர்கேட்டை செஞ்சுட்டு வர்றத மக்கள்கிட்ட தான் நம்ம ஒரு கோரிக்கையாக நாங்கள் முன்வைக்கிறோம். நன்றி.